ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். இன்றைக்கான யூஸ் எடுக்கிற ரிவ்யூஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கண்டிஷன்லாம் மஹேந்திரா பொலிரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த வாகனத்தை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த வாகனம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்க வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பொலிரோங்க. இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2015 மாடலுங்க. இந்த வாகனம் வாகனத்துடைய வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டீசல் வெரைட்டி வெஹிக்கிள் தான். இந்த வெஹிக்கிள் இது வரைக்கும் டோட்டலாக ரன் ஆகக்கூடிய கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா வெறும் 95,000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் ரன் இருக்குது. இதனால் வாகனத்துடைய இன்ஜினோட கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிக்கிளுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் கைப்பட இருந்ததுனால வண்டியோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க. இந்த வாகனத்துடைய டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது 4 டயரும் பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் ஓகே அப்படிங்க மாதிரி சொல்லலாம். வாகனத்துடைய இன்டீரியலும் சரி எக்ஸ்டீரியலும் சரி ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. வாகனத்தில் பெயிண்டிங்கோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது பெயிண்டிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கண்டிஷனாக இருக்குது. பெயிண்டிங்கில் இந்த ஸ்க்ராச்சஸ் டேமேஜ் எதுவுமே கிடையாது. வாகனத்தில் பாடி கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. பாடிலையும் இந்த இடத்துல இந்த அரிமானம் டேமேஜ் எதுவுமே இல்லை. வெஹிக்கிளோட இன்டீரியலை பற்றி பார்க்கும்பொழுது இன்டீரியல் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா புது சீட் கவர் லெதர் சீட் கவர் கொடுத்துருக்காங்க. வாகனம் பார்த்தீங்கன்னா 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். ஏசி பவர் ஸ்டீரிங் வெஹிக்கிள் தான். வாகனத்தில் ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்குது. சென்ட்ரல் லாக் சிஸ்டம் வந்து அவைலபிள் இருக்குது வித் ரிமோட் கண்ட்ரோலுங்க. இந்த வாகனத்துடைய ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 650,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரேட் கிடையாதுங்க, நெகசபிள் ரேட்டு தாங்க. நேரில் போய் பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க. இந்த வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் ஃபினான்ஸ் ஆஃபர் வந்து அவைலபிள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ வாகனம் தான். இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க. இந்த வாகனம் வாகனத்துடைய வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட் வெஹிக்கிள் தான். இந்த வெஹிக்கிள் இது வரைக்கும் டோட்டலாக ரன்னாக இருக்கக்கூடிய கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா வெறும் 98,000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும் தாங்க ரன்னாக இருக்குது. இதனால் வாகனத்துடைய இன்ஜினோட கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கண்டிஷனாக இருக்குதுங்க. இந்த வெஹிக்கிளுடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிக்கிளுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் கைப்பட இருந்ததுனால வண்டியோட மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் வச்சுருந்துருக்கிறாங்க. இந்த வாகனத்தில் பெயிண்டிங்கோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிக்கிள் பெயிண்டிங் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷனாக இருக்குது. பெயிண்டிங் இருந்த கிராச்சஸ் டேமேஜ் எதுவுமே கிடையாது. வாகனத்தில் பாடி கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. லைவாக பார்த்துக்கிட்டீங்க எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத. இந்த வெஹிக்கிளோட டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிக்கிள் டயர் பார்த்திங்கன்னா 70% வரைக்கும் ஓகே அப்படிமா சொல்லலாம். 4 வீலும் பார்த்திங்கன்னா அலாய் வீல் வந்துருங்க உங்களுக்கு. இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வெஹிக்கிள் தான். வாகனத்தில் ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்குது, நல்லா கூலிங் எஃபெக்ட் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 4 விண்டோ பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் சிஸ்டம் வந்து அவைலபிள் இருக்குதுங்க. வெஹிக்கிளில் இன்டீரியல் சீட் கவர் பார்த்தீங்கன்னா புது சீட் கவர் தான் போட்டிருக்காங்க. வாகனத்தில் உங்களுக்கு ஆடியோக்கு வந்து குறை மாதிரி இருக்காது. 15 செட்டு கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் ஏஎம் எஃப்எம் யூஎஸ்பி போட்டு மூலமாக மொபைல் ஃபோனையும் டேட்டா ஆடியோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். வாகனத்தில் பார்த்தீங்கன்னா ரிவல்ஸ் கேமரா வந்து அவைலபிள் இருக்குதுங்க உங்களுக்கு. இந்த வாகனம் இப்போ கரண்ட் வரக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இந்த வாகனம் இப்போதே கரண்ட்டில் இருக்குது. இந்த வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் ஃபினான்ஸ் ஆஃபர் வந்து அவைலபிள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி மேலும் எது விவரங்கள் நீங்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் நேரில் தான் போய் பேசணுங்க. இந்த வாகனத்தில் இன்டீரியலும் சரி எக்ஸ்டீரியலும் சரி ரொம்ப சூப்பரான கண்டிஷனாக இருக்குது. இந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் குரோம் செட்டு வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் பண்ண வேண்டிய தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 98,000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும் தாங்க ரன் ஆயிருக்கு. வாகனத்துடைய இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கண்டிஷனாக இருக்குது. இந்த வாகனத்துடைய ரேட்டு எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 685,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க, நெகசபிள் ரேட்டு தாங்க. நேரில் போய் பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க. நம்ம இப்போ அடுத்ததாக பார்த்துட்டு இருக்க வாகனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெனால்டு கிவிட்டுங்க. இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க. இந்த வாகனம் வாகனத்துடைய வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட் வெஹிக்கிள் தான். இந்த வெஹிக்கிள் இது வரைக்கும் டோட்டலாக ரன் ஆகக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 17,000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும் தாங்க ரன் ஆயிருக்கு. இதனால் வாகனத்துடைய இன்ஜினோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷன் இருக்குதுங்க. வெஹிக்கிளோட பெயிண்டிங்கோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது பெயிண்டிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கண்டிஷன் இருக்குது. பெயிண்டிங் கிராச்சஸ் டேமேஜ் எதுவுமே கிடையாது. வாகனம் பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்குதுங்க. வாகனத்தில் பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. வெஹிக்கிளோட இன்டீரியலை பற்றி பார்க்கும்பொழுது இன்டீரியல் பார்த்தீங்கன்னா கம்பெனி சீட் தான் அவைலபிள் இருக்குது. வாகனத்துடைய டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிக்கிள் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% வரைக்கும் ஓகே அப்படி மாதிரி சொல்லலாங்க. இந்த வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN12AP12-01 அப்படிங்கிறது தான் இந்த வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த வெஹிக்கிள் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க. இந்த வாகனம் இப்போதே கரண்டில் இருக்குது. இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வெஹிக்கிள் தான். வாகனத்தில் ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க இருக்குது. இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு ஆடியோ கதிர குறைமா இருக்காது. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் அவைலபிள் இருக்குது. இது மூலமாக நீங்கள் ஏஎம் எஃப்எம் யூஎஸ்பி போட்டு மூலமாக மொபைல் ஃபோனையும் டேட்டா ஆடியோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. இந்த வாகனத்துடைய ரேட்டு எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 360,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரேட் கிடையாதுங்க, நெகசபிள் ரேட்டு தாங்க. நேரில் போய் பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க. இந்த வாகனத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மற்றும் ஃபினான்ஸ் ஆஃபர் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுடைய பழைய வாகனம் இது இருந்தாலும் அதை கொடுத்துட்டு நீங்கள் இந்த வாகனத்தை எடுத்துக்கலாங்க.
நம்ம இப்போ அடுத்ததாக பார்த்துட்டு இருக்க வாகனம்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ வாகனம் தான். இந்த வாகனத்துலேயே மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடலுக்கு இந்த வாகனம். வாகனத்துடைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் வெஹிக்கிள் தான். இந்த வெஹிக்கிள் இது வரைக்கும் டோட்டலாக ரன் இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 92,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் இருக்குதுங்க. வாகனத்துடைய இன்ஜினோட கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கண்டிஷனாக இருக்குதுங்க. இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிக்கிளுக்கு 2 ஓனர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வாகனத்துடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இந்த வெஹிக்கிளோட டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிக்கிள் டயர் பார்த்தீங்கன்னா 70% வரைக்கும் ஓகே அப்படி மாதிரி சொல்லலாம். இந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா 3 வீல் மட்டும்தாங்க அலாய் வீல். இந்த வாகனத்துடைய பெயிண்டிங் கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிக்கிள் பெயிண்டிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. பெயிண்டிங் எதிர்க்கு ராஜாஸ் டேமேஜ் எதுவுமே கிடையாது. வாகனத்தில் பாடி கண்டிஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது. பாடியிலையுமே இந்த இடத்துல இந்த அரிமானம் டேமேஜ் எதுவுமே இல்லைங்க. இந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா குரோம் செட்டு கிட்டு வந்து புது செட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த வாகனத்துடைய இன்டீரியரை பற்றி பார்க்கும்பொழுது இன்டீரியல் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கண்டிஷன் இருக்குது. வாகனத்தில் ஃப்ளோர் மேட்டம் இருக்காங்க. டோர் பேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. வாகனத்தில் 4 விண்டோ பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்து சென்டர் லாக் சிஸ்டம் வந்து அவைலபிள் இருக்குது வித் ரிமோட் கண்ட்ரோலோடங்க. இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வெஹிக்கிள் தான். வாகனத்தில் ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது. இந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் வந்து அவைலபிள் இருக்குதுங்க உங்களுக்கு. இந்த வாகனத்துடைய ரேட்டு எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7,15,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க, நெக்சபிள் ரேட்டு தான். நேரில் போய் பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க. இந்த வாகனத்துக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஃபினான்ஸ் ஆஃபர் அவைலபிள் இருக்குது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அடுத்ததை பார்த்துட்டு இருக்க வாகனம்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவாவில் கிறிஸ்டாவில் 2.4V வேரியண்ட்டுங்க. இந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க. இந்த வாகனம் இது வரைக்கும் டோட்டலாக ரன் இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 68,000 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் ரன்னாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வாகனத்துடைய இன்ஜினோட கண்டிஷன்லேருந்து பெயிண்டிங் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிக்கிளுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் கைப்பட இருந்தாலும் வண்டியோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN58BB54 54 அப்படிங்கிறதா அந்த வெஹிக்கிளோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த வெஹிக்கிள் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷனுங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இந்த வாகனம் இப்போதைய கரண்டில் இருக்குது. இந்த வெஹிக்கிளோட இன்டீரியலை பற்றி பார்க்கும்பொழுது இன்டீரியல் சீட் கவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. வாகனத்தில் இன்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆடியோ சிஸ்டமே அவைலபிள் இருக்குது வித் டச் டிஸ்பிளேயோட இருக்குதுங்க. இந்த வாகனத்துடைய டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிக்கிள் டயர் பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் ஓகே அப்படிங்க மாதிரி சொல்லலாம். 4 வீலும் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்துருக்கு. ஏபிஎஸ் பிரேக் வந்து அவைலபிள் இருக்குதுங்க உங்களுக்கு. இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வெஹிக்கிள் தான். வாகனத்தில் ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. சென்ட்ரல் ஏசி அமைச்சிருக்காங்க. சென்ட்ரல் ஏசி பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளைமில் இருக்குதுங்க. இந்த வாகனத்தில் சைடு மிரர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்துடைய ரேட்டு எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 17,75,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரேட்டு கிடையாதுங்க, நெகசிபிள் ரேட்டு தான். நேரில் போய் பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க. இந்த வாகனத்துக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஃபினான்ஸ் ஆஃபர் அவைலபிள் இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அடுத்ததை பார்க்கக்கூடிய வாகனம்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ வாகனம். அந்த வாகனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க. இந்த வாகனம் வாகனத்துடைய வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட் வெஹிக்கிள் தான். அந்த வெஹிக்கிள் இது வரைக்கும் டோட்டலாக ரன் இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,12,000 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் இருக்குதுங்க. வாகனத்துடைய ஓனர்ஷிப்பை பற்றி எந்த ஒரு தகவலுமே சொல்லலை. இந்த வெஹிக்கிள் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இந்த வாகனம் இப்போதே கரண்ட்டில் இருக்குது. இந்த வாகனத்துடைய 4 வீலும் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்துருங்க. சென்ட்ரல் லாக் சிஸ்டம் வந்து அவைலபிள் இருக்குது வித் ரிமோட் கண்ட்ரோலோட. டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்போது வெஹிக்கிள் டயர் பார்த்தீங்கன்னா 70% வரைக்கும் ஓகே அப்படி மாதிரி சொல்லாங்க. இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வெஹிக்கிள் தான். வாகனத்தில் ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்குது. இந்த வாகனத்துடைய எஃப்சி இன்சூரன்ஸை பற்றி பார்க்கும்பொழுது வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து வாங்குறது தான் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துடைய ரேட்டு எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5,90,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரேட்டு கிடையாதுங்க, நெகசிபிள் ரேட்டு தான். நேரில் போய் பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க. இந்த வாகனத்தை பற்றி முழுமையான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த வாகனத்தின் புகைப்படங்களை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் வாகனத்தை விற்பனைக்கு கொண்டு வந்து டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் உங்கள் அதங்க இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள்.